வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து கையத்தாருக்கு தான் வந்திருக்கோம். கையத்தாறுல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை வந்து தூக்கிலிடப்பட்டுள்ள இடத்துல தான் வந்து நம்ம வந்து இருக்கோம். பின்னாடி தெரிகிற இந்த தூண் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தூண் இருந்த இடத்துல ஒரு புளிய மரம் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த புளிய மரத்துல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் வந்து தூக்கில் வந்து இட்டு இருக்காங்க. அதெல்லாம் 1799 வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் வந்து பேனர்மேன் அவர்களுடைய ஆணைப்படி தான் வந்து ஒரு சந்தை வந்து இருந்திருக்கும் கையத்தாருக்கு. அந்த சந்தைக்கு எதிர்பக்கத்தில் இருக்க இந்த புளிய மரத்தில் இடத்துல வந்து நீங்கள் தூக்கு போட்டால்தான் மக்களுக்கு நிறைய பேருக்கு பயம் இருக்கும், ஆங்கிலேயர்களை எதிர்த்தோன்னா அவங்க வந்து கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்துறதுக்காண்டி இந்த இடத்துல வந்து தூக்கு வந்து போடுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் பார்த்தோன்னா புளிய மரத்தில் வந்து தூக்கு கயிறு தொங்கும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களே அவரே கழுத்தில் வந்து அந்த கயிறை போட்டுட்டு தூக்கில் வந்து தொங்கியிருப்பார். இதை பார்த்து நிறைய பேத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவருக்குன்னு சரியான அடையாளம் இல்லாத போது இவருக்காக வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு தூணை வந்து எழுப்பி அந்த தூணில் வந்து இவருக்கான அந்த மரியாதையை வந்து செஞ்சுருக்காரு. ஸோ இந்த தூணை வந்து அப்புறம் கடைசியில் வந்து கவர்மெண்ட் கிட்டே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் கீழே வந்து இருக்குது. 1799 வந்து அந்த சம்பவம் நடந்திருக்கும். ஏன்னா பாளையக்காரர் புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதல்ல வந்து கூலித்தவன் இருப்பார், இரண்டாவது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் தான் இருப்பார். ஏன்னா தவிர்க்க முடியாத ஒருத்தர் பாளையக்காரர்கள். அவருக்காக இங்கே ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. இந்த நினைவு தூண் இருக்கிற இடத்துல தான் புளிய மரம் இருந்துச்சு, இதில் தான் அவர் வந்து தூக்கில் வந்து இட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக அவருக்கு வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக இது வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ உள்ளக்க போயிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த சைடு தனியாக ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க, அதில் வந்து அவரை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இருக்குது. வாங்க அப்படியே உள்ளக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம். அப்படியே பாருங்க, ஒரு கோட்டை மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கட்டியிருக்காங்க. உள்ளக்க போயிட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த சைடு ஒரு பூங்கா வந்துருக்கு, இந்த சைடு தான் இந்த மரம் வந்து இருந்திருக்கும். மக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை தூக்கிலிடப்பட்டுள்ள அவர்களுடைய மணிமண்டபம் கட்டப்பட்டிருந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் அரிவரசன் பிளாக்ஸ் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸோ இன்ஃபர்மேஷன் ஹிஸ்டாரிக்கல் வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட்டு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டு, அண்டு முக்கியமான ஒரு வாக்காக உங்கள்கிட்ட கொண்டு வரதுலேருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து போடுங்க. ஓகேவா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Bye-bye.